ஐயா என்ன உங்களை அந்த கலிவரதன் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானே இருக்கட்டும் இருக்கட்டும் நானும் அதையே தான் சொல்றேன் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல அதையும் அடிச்சிருங்க செஞ்சிருவீங்கல்ல பெரியவனே அனந்தி அனந்தி என்னச்சுமா இல்ல ஒண்ணுல எலக்ட்ரிஷியன் வந்தா இல்லையா அவன் வழக்கமா வர்ற பையன் கிடையாது புது ஆளு சரியா வேலை பார்த்திருக்கானா இல்லையான்னு தெரியாது ஒரு நிமிஷம் டவுட்டா இருக்கு கொஞ்சம் இப்படி வா என்னாச்சு மன்னிச்சுமாவா அம்மாங்க அம்மா என்னை தடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் கம்பளை சுவிட்ச் ஆன் பண்ணாங்க பயங்கரமா ஸ்பார்க் ஆச்சு அந்த சுவிட்சை கருகி போச்சுங்க நான் அப்பவே நினைச்சேன் அந்த எலக்ட்ரீஷியன் முழிய சரியில்லை நான் கூட நிக்கிறேன்னு சொன்னேன் நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட இப்போ பார்த்து என்னாச்சுன்னு நல்ல வேலை அத்தைக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ தோணி இருக்கு நான் சுவிட்ச் போட போனப்ப கூட அவங்க தான் என்னை தடுத்தாங்க இப்ப ஆனந்தி உயிரையும் அவங்க தான் காப்பாத்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ரொம்ப தேங்க்ஸ் சரி விடுங்க அந்த ரூம்ல படுக்க வேணா வேற ரூம்ல படுத்துங்க அம்மா நாளை காலையில வேற ஆளுச்சு சரி பண்ணிக்கலாம் இதோ வந்துடுறேன் ஆனந்தி உனக்கு ஒன்றும் ஆகல ஒன்றும் இல்லைங்க அதான் அம்மா காப்பாத்திட்டாங்கல்ல ஏமா அந்த எலக்ட்ரிஷன் உனக்கு தெரிஞ்சவனா அவனை பார்த்தா அப்படி தெரியலையே அவன் மேல தப்பு இல்லடா வீட்டுல இருக்கிற எல்லா ஒயரும் விட்டு போயிருக்குல்ல எல்லாம் பழைய ஒயர் ஆச்சே என்ன பண்றது சரி சரி ஆனந்தி நீ மேகல ரூம்ல போய் படுத்துக்க கதிரேசா நீ வேணா அங்க போய் படுத்துக்க சரிம்மா நானும் முத்தையா படுத்துறேன் வா வாங்கப்பா சரி நீ வா என் பொண்ணு உசுறு முக்கியமா ஆனந்தி உசுறு முக்கியமானு கூட நான் யோசிக்கல ஒரு அரியா பொண்ணு அவ சாவறத என்னால தாங்கிக்க முடியல அத நான் காப்பாத்திட்டேன் இதுக்கு மேல என் பொண்ண காப்பாத்துறது உன் பொறுப்பு காப்பாத்திடுப்பா போயிட்டு சீக்கிரவா ம்
சாரிம்மா, ரொம்ப அவமானமா இருக்கு. இதுக்கு மேல இந்த அசிங்கத்தை என்னால தாங்கிக்க முடியாது. பதில் சொல்றது என்னையா இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம் சார்? இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணு மேகலா தூக்க மாட்டிக்கிச்சு சார். அச்சுச்சோ, செத்துட்டாளா? இல்லை சார், கடைசி நேரத்தில் காப்பாத்திடும் சார். ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அப்பாடா, நல்ல காரியம் பண்ண. ஏயா, கைதின்னு ஸ்டேஷன்ல இருந்தா அவளை பத்திரமா பாத்துக்க மாட்டியா? சாரி சார், லேடி கான்ஸ்டபிள் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க சார். என் பார்வையில் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன் சார். சரி சரி, கவலைப்படாத, இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, பெத்த பொண்ணு பிராத்தல் கேஸ்ல உள்ள இருக்கிறதையே அந்த சர்க்குணத்தால தாங்கிக்க முடியாது. இந்த லட்சணத்துல அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு அவளுக்கு தெரிஞ்சா பதறி போயிடுவா. நாம சொன்னதை அப்படியே செய்வா. அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்கல்ல, அது போதும். அப்பா, இப்பதான் சார் எனக்கு போன உசரே வந்தது. சரி, நீ கவலைப்படாம இரு, நான் அந்த சர்க்குணத்துக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். வச்சிரு. சர்க்குணம், இனி நான் சொல்றத செய்யறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல. என்ன சாப்பிட வரியா? வா. இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம், இதெல்லாம் பார்த்தா சரியா படலையே. ஏதோ பிரச்சனை பண்ண பாக்குறாரு போல இருக்கு. எதா இருந்தாலும் அக்கா பாத்துப்பா. என்ன ஹலோ? உன்கிட்ட கொஞ்சம் பேசவ நான் இப்ப போன் பண்ணிருக்கேன். என்னாச்சு, அவ இன்னுமா சாகல? அட பாவி, என்ன ஏண்டா கொலகாரி ஆக்க பாக்குற? கொலை செய்யற தைரியம் எல்லாம் எனக்கு இல்லடா. உன்னை யாரு கொலை செய்ய சொன்னது? அவள அந்த ரூமுக்குள்ள அனுப்பினா பத்தாதா? முடியலடா, முடியல. அப்படி கொலை பண்ற தைரியம் எனக்கு வரவே வராது. என்ன சொன்னது செய்யலன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? மனசு கேட்க மாட்டேங்குதுடா. வயசுக்கு வந்த நாள்ல இருந்து என் வீட்டுல குடியிருந்த பொண்ணுடா, என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு, தனி மரமா கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துற பொண்ணு. உன் பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுங்கிறதுக்காக என் கண் எதிரிலேயே கொலை பண்ண சொல்றியே. முடியலடா, முடியல. அதான் கடைசி நிமிஷத்துல மனசு கேட்காம நானே அவளை வேற ரூம்ல போய் படுக்க சொல்லிட்டேன். அப்போ உனக்கு உன் பொண்ணு வேண்டாம். இத பாரு, வேற வேற எது வேணாலும் செய்ய சொல்லு, செய்யற. ஆனா இது மட்டும் வேண்டாம்டா. எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட் மாறவே மாறாது. இந்த நேர்மை, மனிதாபிமானம், இந்த மண்ணாங்கட்டி எல்லாம்
தேவையில்லாம தலையில சுமக்கிறவங்க. நிச்சயம் இத ஒரே தடவையில நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டவுட்ல தான் உனக்கு இப்ப கால் பண்ண. முடியலன்னு சொல்றல்ல, புரியறியாடா உனக்கு? அவ உயிரோட இருந்தா உன் பொண்ணு செத்துருவா, பரவாயில்லையா உனக்கு? நீ அசிங்கப்பட்ட பரவாயில்லையா? உன் குடும்பமான சந்தி சிரிச்சா பரவாயில்லையா? ஐயோ, எதுக்காக இப்படி என்ன கொல்ற? சத்தியமா என்னால முடியல. பட்ட அவமானம் எல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மூத்த பையன் கல்யாணத்துல அசிங்கப்பட்டு நின்ன, ரெண்டாவது கல்யாணமும் கேவலமா தான் நடந்தது. அதுல பட்ட அசிங்கத்தை ஏழு ஏழு ஜென்மத்திலையும் உன்னால துடைக்க முடியாது. கடைசியா உன்னோட பொண்ணு வாழ்க்கையையும் நாசமாக்கி அசிங்கப்பட போறியா? கலிவரதா, நீ தர்ற தண்டனை ரொம்ப பெருசு. உனக்கு எதிராக சபதம் போட்டேன்தா இல்லைன்னு சொல்லல, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? தண்டனை இதோட முடியல சர்க்குணம். கொஞ்ச நேரம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, என்ன நடந்துச்சு? தப்பா ஏதாவது நடந்துச்சா? என்ன? ஆமா, ரொம்ப தப்பா நடந்தது. உன் பொண்ணு அவமானம் தாங்காம தூக்கு போட்டுக்க முயற்சி பண்ண. ஐயோ, கரெக்டான டைமுக்கு போலீஸ் பார்த்ததுனால அவளை காப்பாத்திட்டாங்க. இல்லன்னா இந்நேரம் அவ பரலோகம் போய் சேர்ந்திருப்பா. என்னடா சொல்ற? ஆமா, அவளோட அதிர்ஷ்டம் கரெக்ட் டைமுக்கு பார்த்துட்டாங்க. ஒரு வேளை அவ தூக்கு மாட்டினதை யாரும் பார்க்கலன்னு வையே, என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? அட பாவி, இரக்கம் இல்லாம எப்படி எல்லாம் பேசுற நீ? என் குடும்பத்தோட குத்த வளர்க்கடாவ. அந்த பதட்டம் உங்ககிட்ட இல்லையே. அங்க ஸ்டேஷன்ல உன்னோட பொண்ண போலீஸ்காரங்க கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை அவங்க அசால்ட்டா இருந்தா உன் பொண்ணு உனக்கு இல்ல. என்ன, அவளை தனியா ஒரு செல்லுல போட சொல்லவா? பக்கத்துல யாரும் இல்லாம இருக்கிறப்ப தூக்குல தொங்குறது ரொம்ப ஈஸி. ஐயோ வேண்டாம், அப்படி எல்லாம் செஞ்சிடாதடா. அப்படி எதுவும் நான் செய்யாம இருக்கணும்னா நீ நான் சொல்றபடி செய்யணும். எப்படியா முடியும்? இப்பதானே அந்த ரூம்ல படுக்க வேண்டாரு சொல்லி வேற ரூமுக்கு அனுப்புன. அந்த சுவிட்சில ஷாக் அடிக்குதுன்னு வேற சொல்லி வச்சிருக்க. மறுபடியும் அந்த ரூமுக்கு போக சொன்னா கூட அந்த பொண்ணு அந்த சுவிட்சை தொட மாட்டாயா? தெரியும், அதுக்காக தான் நான் எப்பவும் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிளான் பி வச்சிருக்கேன். என்னையா சொல்ற? புரியல. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. அவளை எந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கியோ அந்த ரூம்ல ஏசி இருக்கா? அந்த ரூம்ல ஏசி? ஆமா இருக்கு. என்னப்போ திரும்ப இதே மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் கிரியேட் பண்றதுக்காகத்தான் திரும்ப நான் ஒரு எலக்ட்ரீஷியனை வர சொல்றேன். நீதான் வர சொன்னதா நீ அவங்க கிட்ட சொல்லணும். ஐயோ, மறுபடியுமா? ஆமா, அந்த ஆனந்தி சாக வேண்டாமா? அவன் வருவான், அந்த ரூம்குள்ள அவனை அனுப்பணும். அவன் சில வேலைகளை செய்வான். அவன் அந்த ரூம் அடைச்சிட்டு ஏசியை போட்டு தூங்குவான். சரியா அரை மணி நேரத்துல அந்த ஏசி யூனிட் ஸ்பார்க் ஆகும். உள்ள இருந்து ஒரு கேஸ் லீக் ஆகும். அந்த கேஸ்ல அவ தூக்கத்திலேயே செத்துருவான். கவலைப்படாத சர்க்குணம், ஷாக் அடிச்சு சாகிறத விட தூக்கத்திலே செத்து போறது நல்ல சாவுதான். என்ன சத்தத்திய காணோம்? இருக்கேன், இன்னும் செத்து போகல. நீ சாக கூடாது, அவதான் சாகணும். நான் சொல்றபடி செஞ்சா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. முக்கியமா அவளை தனியா படுக்க வைக்கணும். கூட யார் படுத்தாலும் அவங்களும் தூக்கத்துல சமாதி ஆயிடுவாங்க. உனக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா உள்ள அனுப்பு. அந்த ஆனந்தியும் தனி பணமா போகாம தப்பிப்பா. எப்படியா இவ்வளவு கொடூரமா இருக்க? கொடூரத்துக்கு வேற பேர் தான் கலிவரதன். என்னை பத்தி உனக்கு சரியா புரியல.
நான் என்னமோ நீ கல்யாணம் பண்ணி வச்ச சாதாரண ஆள்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னோட பவர் தெரியாம நீ விளையாடிக்கிட்டு இருக்க. என்ன? ஒண்ணு இல்லை. உனக்கு மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி என் பையன் யாருக்கும் என்னை பத்தி தெரியல, அந்த ஆனந்திக்கும் தெரியல. அதுதான் இவ்வளவு அலக்கழிச்சல். இத பாரு, நான் வேணும்னா ஆனந்திக்கு புத்திமதி சொல்லி திரும்ப விட்டுட சொல்றேன்னு. அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையனை கட்டிக்கத்தான் போராடுவா. அவ சாகிறத தவிர வேற வழி இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற எலக்ட்ரீஷியன் வருவான். நான் சொன்னபடி நீ செஞ்சு முடிக்கிற. வச்சிடவா? என்ன இது? யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு? நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை அக்கா கிட்ட பேசிட்டு இருப்பாரோ? என்ன பேசினாரு, ஏது பேசினாருன்னு தெரியலையே. ஒருவேளை அக்காவை மிரட்டுறாரோ? ஒண்ணுமே புரியலையே. யாரு? நான் தான் அத்தை, கண்மணி. சரி சரி, வா உள்ள வா. சாப்பிட்டுட்டீங்கன்னா தட்டை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அத்தை. இன்னும் அத்தை சாப்பிடல? பசி இல்ல அத்தை. ஏற்கனவே அல்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்படி சாப்பிடாம இருந்தா மறுபடியும் வயிறு வலி வந்துராதா? சாப்பிட முடியலன்னு சொல்றல, சாப்பிட்டுட்டு நானே தட்டை கொண்டு வந்து போட்டுறேன். இங்க வை, நீ போ. என்னத்த? ஆனந்தி தூங்கிட்டாளா? இன்னும் இல்லாத, பேசிட்டு இருக்கோம். அங்க ஏசி வேலை செய்யதா? இல்லாத, அது எப்பவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அந்த ரூம்ல வேறு வேலை படுப்பா? படுத்தாதான் தூக்கம் வருமா என்ன? நீ போய் கொஞ்ச நேரம் அவளை வெளியில உட்கார வச்சு பேச்சு கொடு. நான் ஏசி மெக்கானிக்க இப்பவே போன் பண்ணி வர சொல்றேன். எதுக்கத்த? ஒரு ராத்திரி தானே சமாளிச்சுப்பா. ஏய், சொன்னா சொன்னபடி கேட்க மாட்டியா? எல்லா காரணத்தோட தான் சொல்றேன். நீ போய் வேலையை பாரு, போ. சரிங்க அத்தை. அவளை கூட்டிட்டு வந்து வெளியில உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். மெக்கானிக் வந்துருவாருல? உடனே வர சொல்ற, நீ போ. சரிங்க அத்தை. மான மரியாதைக்கு பயந்து ஸ்டேஷன்ல கிடக்குறான். நான் அவளோட சாவுக்கு பயப்படுறதா? இல்ல பாவம் ஆனந்தி, அவ உசுருக்கு பயப்படுவேனா? என்னை எதுக்காக இப்படி சோதிக்கிற? சர்க்குணம் என்ன? சர்க்குணம் சர்க்குணம் என்ன? என்ன? நான் உள்ள வந்த திட்டக்கூடாது. எதுக்கே அந்த நேரத்துல பேய் மாதிரி வந்து நிக்கிற? அழுறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே சாமி கும்பிடு. என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? இப்ப என்னத்துக்கு இந்த வருத்தம்? நாங்க இல்ல. யோ, எதுக்கே இந்த நேரத்துல வந்து இம்ச பண்ற? போய் படு. நான் தான் பாத்துட்டேன்ல, அழக்கூடாது சர்க்குணம். பயப்படவே பயப்படாத, இந்த கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். நீ பண்றது பெரிய புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா?
நம்ம குடும்ப குத்துவிளக்கு மேகலா இருக்காளே, அவ கல்யாணத்தை இந்த ஏரியாவே சேர்ந்து கோலாகலமா நடத்தி வைக்கும். ஏன் அந்த சாமியே வந்து முன்னால நின்னு நடத்தி வைக்கும். எழுதி வச்சுக்கிறியா? அவ உயிரோட திரும்பி வரணும்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னது மறுபடியும் மூஞ்சி வாடி போச்சு? நீ செய்யற இந்த புண்ணியம் தான் மேகலோட வாழ்க்கைய சீர சிறப்புமா மாத்த போகுது. நீ பயப்படவே பயப்படாத செல்லக்குட்டி. பாத்தியா, மறுபடியும் கண் கலங்குற பாரு. என்னாச்சு உனக்கு? எதுக்குமே கண் கலங்க மாட்டிய, திடீர்னு எதுக்கு இப்படி உணர்ச்சி வசப்படுற?